Hi friends, in the video we will example 2.1. This is the first subdivision. Iota power 7. So, iota power 7, this is the iota power 4 plus 3. So, we know a power m plus n. In the formula, this is the a power m into a power n. So, we will write iota power 4 into iota power 3. So iota power 4 வந்து நமக்கு 1 னு தெரியும். சோ அதோட வேல்யூ வந்து 1. அதே மாதிரி நமக்கு iota power 3 அப்படின்றது minus iota னு தெரியும். இப்போ iota power 7 உடைய வேல்யூவும் நமக்கு minus iota. சோ next subdivision 2. சோ subdivision 2 ல வந்து iota power 1729 கொடுத்திருப்பாங்க. இப்போ இதையும் நம்ம வந்து in terms of 4 ல வந்து எழுதணும். சோ இத வந்து நம்ம இப்ப 4 னால டிவைட் பண்ணுவோம். இந்த 1729 வந்து நம்ம 4 ஆல டிவைட் பண்ணுவோம். சோ டிவைட் பண்ணா 4 4 ஸா 16 ரிமைனிங் 1 2 4 3 ஸா 12 ரிமைனிங் 9 4 2 ஸா 8 ரிமைனிங் 1. இப்போ இத வந்து நம்ம iota power 4 into 4 32 4 into 4 32 plus 1 அப்படினு எழுதலாம். இப்போ இத வந்து நம்ம சோ இந்த ஃபார்முல எழுதுவோம். iota power 4. சோ இதுக்கு நம்ம ஹோல் பவர் போடலாம் இல்லையா? சோ நம்ம இப்படி போட்டாலும் இது வந்து மல்டிப்ளிகேஷன் தான். சோ 432 into iota power 1. இப்போ இது வந்து iota power 4 வந்து நமக்கு 1. சோ இந்த ஹோல் டம் வந்து நமக்கு 1 ஆயிடும். into iota power 1 வந்து நமக்கு iota தான். is equal to iota. So in the second subdivision idoda value namukku vandu iota. Ipo next subdivision vandu namukku iota power minus 1924 plus iota power 2018 koduthirukanga. Ipo iota power minus 1924 vandu namba eppadi eduthlana iota power 4 power minus 481. So na idu vandu divide panna. So ipo vandu 4 into 481 da namukku 1924. So, this is the same. So, next iota power 2018 வந்து நம்ம 4 னால divide பண்ணும்போது 4 into 504 plus sorry into iota power 2. இது வந்து நமக்கு 4 into 504 plus 2 அப்படினு வரும். So, இது வந்து நான் இங்க செப்பரேட்டா எழுதி இருக்கேன். இப்போ iota power 4 வந்து நமக்கு 1. So, இந்த ஹோல் டம் நமக்கு வந்து 1 ஆயிடுது. 1 plus iota power 4 இங்கே நமக்கு வந்து 1. So, 1 into iota square. So, iota square உடைய வேல்யூ வந்து நமக்கு minus 1 னு தெரியும். So, 1 minus 1. So, இந்த டம் வந்து இது 0 ஆயிடும். இப்போ 4th subdivision வந்து நமக்கு summation of iota power n, where n is equal to 1 to 102. இது வந்து நம்ம iota power 1 plus iota power 2 plus iota power 3 plus iota power 4 plus dot 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 plus iota power 98 plus iota power 99. சோ நம்ம iota power 102 வரைக்கும் எழுதிக்கிறோம். 101 plus iota power 102. சோ நம்ம ஏற்கனவே introduction பார்த்தல என்ன பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து iota power 1 iota power 2 iota power 3 iota power 4. சோ இந்த 4 values க்கு நமக்கு 4 different values கிடைக்குது. சோ அந்த 4 different ஆன values தான் மீதி இருக்க எல்லா terms க்குமே வரும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். சோ நம்ம வந்து இந்த 4 4 ஆ grouping பண்றோம். First 4 terms க்கு என்ன value வருதோ அதே தான் next 4 terms க்கு வரும். அதே தான் next 4 terms க்கு வரும். சோ இந்த மாதிரி நம்ம 4 4 terms ஆ வந்து இது group பண்றோம். 100 வரைக்கும் group பண்றோம். ஓகேவா? 100 வரைக்கும் இது வந்து குரூப் பண்றோம். ஏன்னா நம்ம வந்து சோ 100 வந்து நம்ம 4 4 எத்தனை 4 டம்ஸ் ஆ அதை பிரிக்க முடியும்? 100 அப்படினா 25 டம்ஸ் ஆ தான் பிரிக்க முடியும். சோ இந்த மீதி 2 டம்ஸ் வந்து இது அப்படியே தான் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம 4 4 டம்ஸ் ஆ பிரிக்க போறோம். iota power 1 plus iota power 2 plus i3 plus i power 4. இது வந்து ஃபர்ஸ்ட் 4 டம்ஸ். சோ செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து iota power 5, iota power 6, iota power 7 இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து iota power 1 எழுதிக்கிறோம். ஏன்னா இதோடைய வேல்யூஸே தான் இங்கேயும் வரும். அதே மாதிரி 2 plus iota power 3 plus iota power 4 plus dot dot dot. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த லாஸ்ட் iota power 97 இங்கே வந்து plus iota power 97. ஸோ இந்த 4 டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா?
இதையும் நம்ம வந்து ஐயோட்டா பவர் ஒன் ப்ளஸ் ஐயோட்டா பவர் டூ ப்ளஸ் ஐயோட்டா பவர் த்ரீ ப்ளஸ் ஐயோட்டா பவர் ஃபோர்னு எழுதிக்கிறோம். ஏன்னா இந்த ஃபோர் டேர்ம்ஸ்க்கு இருக்க வேல்யூவே தான் இதுக்கப்புறம் இருக்க ஃபோர் டேர்ம்ஸ்க்கும் வரும். அதே மாதிரி ஃபோர் ஃபோர் டேர்ம்ஸும் சேம் வேல்யூவாக இருக்கும். ப்ளஸ் மீதி வந்து இந்த ஐயோட்டா பவர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ப்ளஸ் ஐயோட்டா பவர் ஹண்ட்ரட் அண்ட் டூ இருக்குது. இப்போ இந்த எல்லா டேர்ம்ஸ், ஸோ ஐயோட்டா பவர் ஒன் வந்து நம்மளுக்கு இது வந்து ஐயோட்டா, ஐயோட்டா ஸ்கொயர் அப்படின்றது மைனஸ் ஒன், ஐயோட்டா கியூப் அப்படின்றது நம்மளுக்கு வந்து மைனஸ் ஐயோட்டா, ஐயோட்டா பவர் ஃபோர் அப்படின்றது ப்ளஸ் ஒன். ஸோ இதே தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஃபோர் டேர்ம்ஸ்க்கு வரும், ஐயோட்டா மைனஸ் ஒன் மைனஸ் ஐயோட்டா ப்ளஸ் ஒன். ஸோ இதே தான் நம்மளுக்கு அடுத்த ஃபோர் டேர்ம்ஸ்க்கு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம லாஸ்ட் ஃபோர் டேர்ம்ஸ் எழுதும்போது இது வந்து ஐயோட்டா மைனஸ் ஒன் மைனஸ் ஐயோட்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐயோட்டா ஒன் நாட் ஒன் ப்ளஸ் ஐயோட்டா பவர் ஹண்ட்ரட் அண்ட் இப்போது இதில் இருக்க ஒரு ஒரு டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இந்த ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு மீதி இருக்கிறது வந்து ஐயோட்டா பவர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ப்ளஸ் ஐயோட்டா பவர் ஹண்ட்ரட் அண்ட் டூ. ஸோ ஐயோட்டா பவர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னை வந்து நம்ம ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஐயோட்டா பவர் ஒன்னுன்னு எழுதலாமா? அதாவது ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன். இதை வந்து அந்த ஏ பவர் எம் ப்ளஸ் என் ஃபார்முலா படி நம்ம வந்து இப்படி எழுதுகிறோம். ப்ளஸ் இதையும் நம்ம வந்து ஐயோட்டா பவர் ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஐயோட்டா பவர் டூன்னு எழுதுகிறோம். ஸோ ஐயோட்டா பவர் ஒன் வந்து நம்மளுக்கு ஐயோட்டா. ஸோ ஐயோட்டா ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு மைனஸ் ஒன். ஓகேவா, நம்மளுக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து இது ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜினரி பார்ட் எழுதுவோம், செகண்ட் தான் ரியல் பார்ட். ஸோ இதுக்கான வேல்யூ இது தான். நம்மளுக்கு இந்த நம்பர் கிடச்சிருக்கியா இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே வாட் இஸ் திஸ் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா, இமேஜினரி பார்ட் அண்ட் இது வந்து ரியல் பார்ட். இப்போது ஃபிஃப்த் சப்டிவிஷன் வந்து நம்மளுக்கு ஐயோட்டா இன்ட்டு ஐயோட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஐயோட்டா கியூப் இன்ட்டு ஐயோட்டா பவர் ஃபோர் டாட் 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 ஐயோட்டா பவர் ஃபார்ட்டி வரைக்கும் இருக்குது. இப்போது நம்மளுக்கு வந்து தெரியும் ஏ பவர் எம் இன்ட்டு சாரி ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஹோல் டேர்மையும் நம்ம வந்து ஐயோட்டா பவர் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டாட் 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 அப் டு ஃபார்ட்டி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை எழுதிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ. ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது இதனுடைய பவரில். இப்போ இது வந்து நம்மளுக்கு என் அப்படின்றத அப் டு ஃபார்ட்டி டேர்ம்ஸ் இல்லையா. ஸோ அதனால் ஐ பவர் ஃபார்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் பை டூ. ஸோ இது வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகி டுவெண்ட்டி ஆகிடுது. இஸ் ஈக்குவல் டு ஐயோட்டா பவர் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டி ஒன். ஐயோட்டா பவர் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் அப்படின்றது ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு டூ, அதாவது எயிட்டி டூ. ஸோ ஐயோட்டா பவர் எயிட் டுவெண்ட்டி. இப்போது இதை வந்து எயிட் டுவெண்ட்டி அப்படின்றத நம்ம வந்து ஃபோரால் டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபோர் டூ ஜார் எயிட், ஸோ ரிமைனிங் டுவெண்ட்டி. இங்கே வந்து ஜீரோ, ஃபைவ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி. இப்போ நம்மளுக்கு வந்து ஐயோட்டா பவர் ஃபோர் இன்ட்டு, ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜீரோ ஆகிடுது. ஸோ இந்த ஹோல் டேர்ம் நம்மளுக்கு வந்து ஒன் ஆகிடுது.